தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எதிர்பார்க்கலாம். எங்கிட்ட வந்த உடனே உங்ககிட்ட காட்டுவோம். தாமதத்திற்கு காரணம் இது தாமதமே இல்லை, ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன், காரியம் நடந்துகிட்டு இருக்குல்ல. பாப்போம் இது உள்ளாட்சி தேர்தல் எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த பிரச்சாரம் வேற, அது எப்படி இருக்குன்னு பாப்போம். நன்றி, நன்றி. எங்கள் அன்பு தலைவர் கே எஸ் அழகிரி. தை அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் உள்ள கடற்கரைகள், ஆறுகள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் பொதுமக்கள் தங்களது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். ஆடி, புரட்டாசி, தை ஆகிய மாதங்களில் வரும் அமாவாசை தினத்தன்று பொதுமக்கள் தங்களது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அதிலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் தை அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்தால் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இதனை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையில் திரண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். இதனையடுத்து ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். போலீசார், மருத்துவம், கோயில் நிர்வாகம் சரியான பாதுகாப்பு சிறப்பு தரிசனம் முடிச்சு. இதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி படித்துறைகளான பாபநாசம், குறுக்குத்துறை, சேரன் மகாதேவி, வண்ணாரப்பேட்டை, சீவலப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் புரோகிதர்கள் மூலம் மறைந்த தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல் காவிரி படித்துறைகளான ஐயாளம்மன் படித்துறை, கருட மண்டபம், ஓடத்துறை உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையிலேயே திரண்ட பக்தர்கள் புனித நீராடி சடங்குகளை செய்தனர். இதேபோல் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களின் நினைவாக பலி கர்ம பூஜைகள் செய்து கடலில் புனித நீராடினர். பின்னர் பச்சரிசி, எள் உள்ளிட்டவை வைத்து தங்களது முன்னோர்களுக்கு பொதுமக்கள் தர்ப்பணம் கொடுத்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில் நீராடிய பலர் அருவிக்கரையில் தங்களது மூதாதையர்களுக்கு புரோகிதர்கள் மூலம் தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி, கோடியக்கரை கடற்கரைகளில் ஆயிரக்கணக்கானோர் குவிந்தனர். பின்னர் கடலில் புனித நீராடிய பக்தர்கள் வாழை இலையில் பச்சரிசி, எள், காய்கறிகள் உள்ளிட்டவை வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இதேபோல் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் குளத்தில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். உத்தரப்பிரதேசத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த கடுமையான முயற்சி செய்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசம், கோவா, உத்தராகண்ட், பஞ்சாப் மற்றும் மணிப்பூர் சட்டமன்ற தேர்தல்கள் அடுத்த மாதம் நடைபெறவுள்ளன. இதற்காக அரசியல் கட்சியினர் வாக்கு சேகரிப்பில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த சூழலில் உத்தரப்பிரதேச மாநில தேர்தலுக்காக முதன்முறையாக பிரதமர் மோடி காணொலி வாயிலாக பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பேசிய பிரதமர், 5 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்கு உத்தரப்பிரதேசத்தில் பெரிய அளவில் கலவரங்கள் நடந்தபோது அப்போதைய அரசு அதனை கொண்டாடியதாக மோடி தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளாக சட்டத்தை விட மேலானவர்கள் என்று கருதி கொண்டிருந்த மாஃபியாக்களுக்கு சட்டத்தின் அர்த்தத்தை பாஜக ஆட்சி கற்பித்திருப்பதாகவும் மோடி சுட்டிக்காட்டினார். உத்தரப்பிரதேசத்தில் அமைக்கப்பட்டுள்ள பயோகேஸ் ஆலையின் மூலம் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் மோடி தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் விவசாயிகளிடமிருந்து உணவு தானிய கொள்முதல் செய்ததில் சாதனை அளவு எட்டப்பட்டுள்ளது என்றும் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக சிங்கம் என்றும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் சிங்கம் சிங்கிளாகத்தான் போட்டியிடும் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். தலைமையை பொறுத்த வரைக்கும், திமுக தலைமையிலான கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கட்சிகள் வந்து அந்த கூட்டணியில் அங்க வைக்குது. ஒரு பலம் பொருந்திய கூட்டணியை அதிமுக வந்து இது போன்ற சின்ன கட்சிகளோட சேர்ந்து எதிர்கொள்ள முடியும் நினைக்கிறீங்க? சிங்கம் சிங்கிளாக தான் வரும், அதிமுக சிங்கம், அதனால் அந்த சிங்கம் வந்து வெற்றி பெறும். மற்றதெல்லாம் எப்படி கூட்டமாக தான் வரும், அதனால் வந்து நான் வந்து இந்த வார்த்தையை சொல்லலாம். எதிர்வரும் காலத்தில் அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதே போன்று சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய விருப்பத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த விருப்பத்தை வந்து கூட்டணி இருக்கா இல்லையான்றதை வந்து கட்சி தான் முடிவு செய்யும்.
தஞ்சாவூர் பள்ளி மாணவி தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவி தஞ்சை மைக்கேல் பெட்டியில் உள்ள பள்ளியில் 12 வகுப்பு படித்து வந்த நிலையில் பூச்சி மருந்து குடித்து கடந்த 19 தேதி சிகிச்சை பலனளிக்காத நிலையில் உயிரிழந்தார். இது தொடர்பாக 68 வயதான விடுதி வார்டன் சகாயமேரி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று மாணவியின் தந்தை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையிட்டிருந்தார். மாணவி கைப்பட எழுதிய மரண வாக்குமூல கடிதம் ஊடகம் ஒன்றில் வெளியானதால் தமிழக காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை என்று வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் எனவும் மனுதாரர் தரப்பில் கடந்த வெள்ளிக்கிழமை வாதிடப்பட்டது. இதனிடையே பள்ளியை நிர்வகிக்கும் தூய மரியன்னை சபையின் ரோஸ்ரி என்பவர் தாக்கல் செய்த இடையீட்டு மனுவில் மாணவியின் சித்தியின் மீதுதான் குறை உள்ளது என்றும் மதமாற்றம் என்ற குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். பல்வேறு கட்ட விசாரணைக்கு பிறகு மாணவி தற்கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்வதாக நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே மாணவி தற்கொலை விவகாரம் தொடர்பாக தேசிய குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் பிரியங்கானுங்கோ, மருத்துவர் ஆனந்த் உள்ளிட்ட நால்வர் குழுவினர் தஞ்சை ரயில்வே அதிகாரிகள் அலுவலகத்தில் காலை 8:30 விசாரணையை துவங்கினர். வழக்கு விசாரணை அதிகாரியாக இருந்த டிஎஸ்பி பிருந்தா, எஸ்பி ரவலி பிரியா ஆகியோர் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதேபோன்று மாணவிக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர்கள், வீடியோ பதிவு செய்த முத்துவேல், மாணவியின் உறவினர், மைக்கேல்பட்டி கிராம மக்கள் உள்ளிட்ட பள்ளி மாணவிகள் என 20 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாணவி படித்த மைக்கேல்பட்டி பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மாணவிகளிடம் விசாரணை மேற்கொண்டனர். பின்னர் மாணவி தங்கியிருந்த பள்ளி விடுதி உள்ளிட்டவற்றையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகத்தில் நாளை முதல் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் வகுப்பறைகளை சுத்தம் செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருவதை அடுத்து நாளை முதல் பள்ளி கல்லூரிகளை திறக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டு வகுப்பறைகளை தூய்மை செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள கிறிஸ்துவ மேல்நிலைப் பள்ளியின் வகுப்பறைகளில் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டன. மேலும் மாணவர்கள் தனிமனித இடைவெளியில் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே அதிக மாணவர்கள் பயிலும் பள்ளி ஒன்றில் முதல் 1 முதல் 9 வரையிலான மாணவர்களுக்கு மட்டும் காலையில் ஒரு சில வகுப்புகளுக்கும் பிற்பகலில் ஒரு சில வகுப்புகளுக்கும் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பள்ளிகள் நாளைக்கு தொடங்குவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. இன்னும் மாணவர்களுக்கு இடைவெளி விட்டு அமர்வதற்குரிய வசதிகளையும் செய்து கொடுத்துருக்கிறோம். எங்கள் பள்ளியை பொறுத்தவரை நிறைய மாணவர்கள் இருப்பதனால் 6-7 வகுப்பு மாணவர்கள் மாலையிலும், 8-9 மாணவர்கள் காலையிலும் 2 வருவதற்காக நாங்கள் யோசித்திருக்கிறோம். 10, 11, 12 மாணவர்கள் முழு நேரம் பள்ளிக்கு வரும்படியாக யோசித்திருக்கிறோம். ஏனென்றால் மாணவர்கள் அதிகமாக கல்வி நாள்களை இழந்திருக்கிறார்கள். அவர்களை திரும்பமாக நாங்கள் ரிவைஸ் பண்ணி அவர்கள் முதலாவது மோட்டிவேட் பண்ண வேண்டியது எங்களுக்கு கடமையாக இருக்கிறது. இதேபோல் சென்னையை அடுத்த ஐயப்பாக்கத்தில் உள்ள அரசு மகளிர் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள அனைத்து வகுப்புகளும் தூய்மைப்படுத்தப்பட்டன. மாணவர்கள் அமரும் அனைத்து மேசைகளும் கிருமி நாசினியை கொண்டு சுத்தம் செய்யப்பட்டன. பெண்கள் மேம்பாடு மற்றும் சிறு விவசாயிகளின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று நாடாளுமன்ற கூட்டத்தில் பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் அமர்வு இன்று தொடங்கியது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் உரையாற்றினார். வாவுசி 150 பிறந்தநாளை குறிப்பிட்டு அவர் மரியாதை செலுத்தினார். அப்போது பேசிய அவர், தங்கள் கடமைகளுக்கு முன்னுரிமை அளித்து இந்தியாவின் உரிமைகளை பெற பாடுபட்ட லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களை தனை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். கொரோனாவால் பலர் உயிரிழந்திருப்பதாகவும், அந்த சூழ்நிலையிலும் ஒரு குழுவாக பணியாற்றிய மத்திய மாநில அரசுகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், விஞ்ஞானிகளுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். கொரோனா தடுப்பூசிகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதால் பல உயிர்கள் பாதுகாக்கப்பட்டதுடன் கொரோனாவிலிருந்து உலகம் விடுபட முக்கிய பங்காற்றியிருப்பதாக கூறினார். நாட்டில் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் 150 டோஸ் தடுப்பூசி செலுத்தி சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் சுகாதாரத்துறை நெருக்கடியை சமாளிக்க
64,000 கோடி ரூபாய் செலவில் மருத்துவ உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார். கற்க கசடர என தொடங்கும் திருக்குறள் வழிகளுக்கு ஏற்ப புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டிருப்பதாக திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். மனநீ சதசுகள் மகன் சந்த் திருவள்ளுவர் காதா கக்கர்க்கு கசட்டர் கற்பவை கற்றுப்பெண் நிக்கர்க்கு அத்தக்கர்க்கு தகா